ஹாய் கைஸ், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஸ்டண்ட் ரேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஸ் தான் நம்ம ஓட்டிருப்போம். ஸோ மூணு வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவுமே ஃபன்னாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் 10K லைக்ஸ் ரீச் ஆச்சுன்னா இதை ஸ்டண்ட் ரேஸ் எபிசோட நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது எதாவது ஸ்கில் டெஸ்ட் அண்ட் ஃபயர் ட்ராக்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஹேவ் ஃபன் பாய்ஸ். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தடங்களும் நம்மளுக்கு இருக்க மாதிரி தெரியல. நம்ம இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக போகலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது டிசம்பர் இந்த சீசனில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வச்சிருக்காங்க. அதனால் வீல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்குது. ஸோ அது மட்டும் வலுக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சூப்பராக போகலாம். ஸோ ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நம்மளுக்கு நார்மலாக தான் போகுது, எதுவும் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ஸ்கில் டெஸ்ட் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே ஆரம்பிக்குது. ஓ, ஐசிடி ட்ராக். ஸோ இயர் இட்ஸ் கெட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் கைஸ். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. ஜம்ப்பா போடு, போடுற தம்பி ஒரு ஜம்ப்பை. ஊ, ஃபயர் ட்ராக் இதானாடா. ஆமாம், அங்கே என்ன முறுக்கு புளிஞ்சு வச்சுருக்கீங்க, இருங்க வந்து பார்க்குறேன். ஓகே, இது எதாவது டெட் எண்ட் மாதிரி தெரியுது. ஓ, பிரேக் 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 வெடிக்கும். ஓ ஓகே, தட் வாஸ் கூல், தட் வாஸ் ஸ்மூத் அந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு இப்படி நம்ம உள்ளே போய் ஓ போட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைவில் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாமா. ஸோ கமாடா டாலிங், வாவ், ஃபயர் வேற லெவல். ஓ, மேடி 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 மேடி, அவ்வளோதான். ஓ, இல்லை இல்லை, மேட் பண்ணல, வெடிச்சிருச்சு. ஓ மை காட், சரி ஓகே, நான் வந்து ரீ செக் பாயிண்ட் தொட்டேன்னு நினைக்கிறேன். யா, இங்கேருந்து தான் நம்ம திரும்ப வரோம். ஏய், நான் நினச்சதோட கஷ்டமாக இருக்கேன், ஏன்னா நம்ம ஒரு சீ போட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்ப அதே வழியாக போக வேண்டியதாக இருக்குது. இருங்க, நம்ம ஆக்சிலேட்டர் கொடுப்போம், அப்புறம் நிப்பாட்டிடுவோம். நோ 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 டார்லிங், நோ டார்லிங், நோ டார்லிங், திரும்ப ஓ அண்டன் சி. ஓகே, இது கொஞ்சம் பொறுமை தேவை. கமாண்டரா, நோ 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 நோ, பிரேக் குடி பிரேக் குடி பிரேக் குடுறா. நோடா 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 டார்லிங். ஓகே ஓகே, இல்லைடா. ஓகே, நான் எப்படி நெருப்பில் நிற்கிறேன்னு எனக்கு சீரியஸ் ஐடியாவே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர்லி நான் நெருப்பில் நின்றுட்டு இருக்கேன். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீட் வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டியிருக்கு. ஸோ லெட்ஸ் கோ ரிவர்ஸ் அண்ட் லெட்ஸ் கோ பேபி. ஆக்சுவலி இதை ஒரே ஃப்ளோவில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வாட்டி நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா அதை ஒரே ஃப்ளோவில் பண்ணி பார்க்குறேன். கமாண்ட்ரா, ஈஸி ஈஸி ஈஸி, கூல் பேபி. அவ்வளோதான் 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 செக் பாயிண்ட் வந்தாச்சு. பூம் பேபி, கீழே இறங்கணும். ஈஸி டார்லிங், இதோ வந்துக்கிட்டே இருக்கேன். எப்படி கேஸ் டிரைவிங் வெரியாக இருக்கா? ஸோ இப்போ நேராக போன செக் பாயிண்ட், லெட்ஸ் கோ. சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ராக்கு, இட் வாஸ் குட், நல்லா இருந்துச்சு. இந்த ட்ராக் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கே, அது என்ன அங்கே போனால் ஏதோ ப்ராக்கெட் மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அந்த கார் பாருங்கள், பங்கமாக இருக்கு. ஐயோ, கலர் சும்மா அல்டிமேட்டு கே, சீரியஸாக சொல்கிறேன். இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு நம்ம கரெக்டாக தான் போகிறோமா? ஏன் நம்ம கரெக்டாக தான் போகிறோம். அங்கே பாருங்கள், ஒரு சீட் அண்ட் பங்கமாக இருக்கே. ஓ ஓகே, இது வந்து சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த லைக்கை தட்டி விடுங்க டார்லிங் சார். இந்த இடத்துல போய் நம்ம நேராக லெஃப்ட்டு. ஓகே, ஈஸி ட்ராக். ஸோ நேராக போய் நம்ம அந்த இடத்துல, ஓ அந்த இடம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு, நம்ம அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அட்ரா தம்பி, ஸ்பீட் போஸ்ட்டை. வா, எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, வேறு லெவல். அவ்வளோதான், க்ளீன் க்ளீன். அதாவது இந்த இடத்துல, இந்த ரேஸில் நான் ஒரு இடத்துல கூட இடிக்காமல் நான் இந்த ரேஸை முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐ கேன், தட் உட் பி ஆசம் கைஸ். அந்த மாதிரி பண்ணனா வெறியாக இருக்கும். ஓ, நடுவில் ஏதோ டனல் இருக்குது. ஆடாடாடாடா, நான் கூட எப்படா இந்த ட்ராக் ஈஸியாக வச்சுருவாங்களான்னு நினச்சேன். போடு, ஃபுல் ஃபோர்ஸில் போகிறேன், எங்கேயும் இடிக்காமல் போயிடணும். கமாண்ட்ரா 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 கமாண்ட்ரா, ஈஸி டார்லிங். போட்டு டூ இன்னும் ஹைட்டில் போகிற பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரேம்பில் ஜம்ப் பண்ணுமா என்ன? வாவ், வேற மாதிரி. ஸோ இப்போ லெஃப்ட் போகணுமா? யார் லெஃப்ட் போகணும் இங்கே? வாவ் கைஸ், அல்டிமேட்டாக இருக்குது ட்ராக்கு, பங்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்ம போய் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜம்ப் பண்ணோம். ஓ மை காட் கைஸ், ஆர் யூ ரெடி ஃபார் த ஜம்ப்? 3, 2, 1, குதிரா பேபி. ஓ, தண்ணி 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 தண்ணியாக, இது என்னது இது? ஓ, இது ஓகே, இது வந்து பிளாட்ஃபார்ம் தான். ஓகே, நல்ல வேலை இங்கே பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சானுங்க, இல்லைன்னா கீழே விழுந்திருப்பேன். ஓடி, இன்னும் வானத்தில் ட்ராக்லாம் அல்டிமேட்டாக இருக்கே, வேற மாதிரி வேற மாதிரி. அண்ட் கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு இந்த வீடியோவில் என்ன பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குதிராத் செல்லமே, ஓ லவ்லி ட்ராக், சும்மா வேற மாதிரி இருக்கு. நேராக போடா தம்பி. ஆக்சுவலி இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் கூட ரேஸ் ஓட்டினீங்கன்னா இந்த ட்ராக் வந்து சீரியஸாக உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பம். ஏன்னா ரைட்லேருந்து வரானுங்க, லெஃப்ட்லேருந்து வரானுங்க. ஸோ நிறைய பேர் கூட ஓட்டினா திஸ் ரேஸ் உட் போய் ரொம்ப டஃப்பாக இருக்கும். வேறு லெவலில் வச்சுருக்கானுங்களே ஜம்ப்பெல்லாம், அங்கே பாருங்கள் ஒரு பெரிய மெகா ரேம்ப் வந்துக்கிட்டு இருக்கு. வா, இது எவ்வளோ ஐட்டி ஜம்ப் பண்ண போகிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்ம ஒரு பேக் ஃப்ளிப் அடிப்போமா? கேன் வி மேக் எ பிளாக் ஃப்ளிப்? கரெக்டாக அடிக்க முடியுமா? எஸ், பூம் பேபி, வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. அப்படி கரெக்டாக சொன்ன மாதிரி ஒரு பிளாக் ஃபிளிப் படித்தேன் பார்த்தீங்களா?
அந்த இடத்துல ஒரு பிளாக் ஃபிளிப் அடிக்கலாம் நினைக்கிறேன். ஓ மை காட், லைட்டா ஸ்க்ராட்ச் போட்டா ஓகே. இந்த ஸ்க்ராட்ச் வந்து பார்த்தீங்க தெரியவே இல்ல, அதனால வந்து பார்த்தீங்க ஸ்க்ராட்ச் போட கணக்குலலாம் வராது. சோ இந்த இடத்துல ஒரு பிளாக் ஃபிளிப் அடிக்க முடியுமான்னு தெரியல, பாப்போம் ட்ரை பண்ணுவோம். கமாண்டரா கமாண்டரா டார்லிங், லெட்ஸ் கோ. நேரா போ, நேரா போனா ஒரு பிளாக் ஃபிளிப் அடிக்கலாம். அவ்வளவுதான், ஒன்னு எடுத்தாச்சு, இன்னொன்னு எடுத்தாச்சு. அட்ரா பேக் ஃபிளிப்னா என் ஃப்ரெண்ட் ஃபிளிப் அடிச்சேன்னு எனக்கு புரியல. நோ 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 நோ. ஓகே, பட் இருந்தாலும் எப்படி பண்ணுன்னு தெரியல, பட் பரவாயில்ல பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, ஆக்சுவலி பேக் ஃபிளிப் அடிக்கிறது பதிலாக ஃப்ரண்ட் ஃபிளிப் அடிச்சேன். பட் ஃப்ரண்ட் ஃபிளிப்புமே லைட்டாக சென்டரில் லைட்டாக கோடு உணர்ச்சி தாண்டி மற்றபடி நம்ம ஈஸியாக முடிச்சாச்சு. நைஸியாக வேறு லெவல் ரேஸு. அப்படியே போகல, இந்த இடத்துல ட்ரிஃப்ட் அடிப்போமா? கேன் மேக் ட்ரிஃப்ட். ஓ, ட்ரிஃப்ட் வரல, பட் இருந்தாலும் வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம கீழே இன்னொரு ரேம்ப் வேகமாக போய் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். யா, திரும்ப நம்ம ஜம்ப் பண்ணணும். வா, எஃபிபியில் பார்ப்போமா? வா, பங்கமாக இருக்க போகுது இந்த ஜம்ப். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜம்பில் ஐ கேன் மேக் அ பேக் ஃப்ளிப் கைஸ். போன வாட்டி ஃப்ரண்ட் ஃப்ளிப் பண்ணுறேன்னு சொல்லி ஒக்க பண்ணிட்டேன், இந்த வாட்டி பேக் ஃப்ளிப் கரெக்டாக அடிக்கணும் இருக்கேன். கமாண்டரா 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 டார்லிங். ஓ, சொன்னமா இல்லையா, கரெக்டாக கரெக்டான லேண்டிங், பர்ஃபெக்ட் லேண்டிங்னா அதுதான் கைஸ். நம்ம பேக் ஃப்ளிப்பில் யாராவது அடிச்சு முடியுமா? ஹியர் கம்ஸ் த ட்ரிஃப்ட் அண்ட் வின், லெட்ஸ் கோ. சில் படி வேற மாதிரி, ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லா ரேஸும் மாதிரி நார்மலாக தான் போகுது. ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையாப்பா. நானும் ஒரு வாட்டி ட்ராக்கை பார்த்து மயங்கிடுறேன். சரி ஓகே, இந்த ட்ராக் என்னப்பா ஈஸியாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓ, இதுன்னு ஸ்டார்டிங்கே கஷ்டமாக இருக்கும் போல. ஓகே, ஈஸி தான், பரவாயில்ல. இதுக்கு எங்கே போகணும் இப்போ நான்? இது இது மேலேயா? ஓகே, செக் பாயிண்ட் அங்கே இருக்குது, நான் எப்படி போகணும்? ஓ, இப்படி போய் நான் ஜம்ப் பண்ணி போகணுமா கீழே? அடா பாவீங்களா, எதுக்குடா எதுக்கு எனக்கு புரியல. இல்லை இப்படி நான் ஜம்ப் பண்ணால் அங்கே வராது, இருங்க நான் சுற்றிட்டு தான் போகணும். வரேன் 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 வரேன். ஓ மை காட், உனக்கு எதுக்கு ட்ராக் இப்படி வச்சுருக்கானுங்க புரியலையே. திருப்பு தெரிஞ்சு நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். யா, நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சு நம்ம கீழே வந்திருக்கலாமே, தேவையில்லாமல் நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம். அடுத்த செக் பாயிண்ட் எங்கே? ஓகே, கரெக்டான டைரெக்ஷனில் தான் போகிறோம். வா, இந்த காரோட இன்டீரியர் வேற லெவலில் இருக்கு. ஓகே, இன்டீரியரை பார்த்துக்கிட்டே இப்போ சுருவிட்டேன். இதுக்கு ஜம்பிங் இங்கே வச்சுருக்கானுங்க, லெட்ஸ் டூ தட் வே. இதுக்கு தான் கைஸ் ஓட்டும் போது ஓட்டுவதை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மனதில் வைக்கணும். ஆனால் எனக்கு தூரத்துலேருந்து அது தெரியவே எடுத்துருமா அந்த தடுப்பு? ஓ, டால்ஃபின் மாதிரி குதிச்சு போகிறோம் பார்த்தீங்களா, அவ்வளோதான் ஈஸி லேண்டிங். ஸோ இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதுக்கு மேலே இந்த ட்ராக்கை. நம்ம இப்போ எப்படி இதில் ஜம்ப் பண்ணணுமா? அதை வரதா? தோ 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 ரைட்டில் இருக்குதோ. வந்துட்டேன் பிரேக் கட்டி ஈஸி டார்லிங், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ரேஸ் ஸ்டார்ட் ஆகல, இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தான், இன்னும் போகப்போ நிறைய கஷ்டமாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இடத்துல நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் வெறும் ட்ராக்கை மட்டும் கவனித்தோம் அப்படின்னா வி கேன் மேக் இட். அப்பா சம்மாடிடா, ரைட் சைடில் என்னோடய க்ரீன் கலர் கார் கொஞ்சம் அழுக்காயிருச்சு, சரி பரவாயில்ல இருக்கட்டும். அண்ட் இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நம்ம இருக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க வியூவர்ஸை. இந்த வீடியோவில் ஒரு 10K லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணலாமா? கேன் வி மேக் இட்? இந்த லைக் பண்ணுங்க வியூவர்ஸை. அம்மாட்ரா டாலிங் போட்டு. ஸோ ஆக்சுவலி இந்த பனி பெய்யறதுனே என் பங்கமாக இருக்குது. எப்பயுமே என் கார் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கலரில் தெரியும், இப்போ பாருங்களேன் இன்னும் வேறு லெவலில் தெரியுது, மோசமாக இருக்குது. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராமில் யாராவது என்னை ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டா கைஸ். செம்மையாக இருக்குது ட்ராக்கு, இந்த பனி பேர் தான் கைஸ் இதில் ஹைலைட். என் கார் மட்டும் பாருங்க, அப்படியே பச்சை கலரில் மின்னுது. ஓ ஓ ஓ ஓ ஓ, என்னது இது, எங்கே இருக்குது ட்ராக்கு? ஓ, கீழே கீழே இருக்குது செக் பாயிண்ட்டு. ஓ, கரெக்டாக செக் பாயிண்டில் லேண்ட் ஆக முடியுமா? முடியும் நினைக்கிறேன். பர்ஃபெக்ட் 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 பர்ஃபெக்ட், யா பர்ஃபெக்ட் லேண்டிங் தான், ஈஸி. நான் கூட பயந்துட்டேன், என்னடா இது ஒரு மாதிரி வச்சுருக்கானுங்களேன்னு நினச்சி, பட் இருந்தாலும் ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ வேறு லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்கானுங்களே இந்த செக் பாயிண்ட். ஒன்று ஒன்றும் நம்ம வராத வழியிலலாம் போக சொல்கிறானுங்க. போய் நேராக போய் ஒரு ட்ரிப்டா அடி 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 அடி, ஈஸி மக்கா போடு பங்கட்டா. இப்போ என்ன திரும்ப ஜம்ப்பா? நெக்ஸ்ட் இந்த வாட்டி நம்ம பேக் ஃபிளிப் அடிக்கணும் கைஸ், பிளாக் ஃபிளிப் அடிக்கணும் கரெக்டாக. பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பிளாக் ஃபிளிப், நைஸ் லேண்டிங். லைட்டாக ஃப்ரண்ட்டில் மட்டும் டென்ட்டு வந்துச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு க்ளீனான லேண்டிங் தான் அது, நைஸு. எனக்கு தெரிஞ்சு இப்படி ட்ரிஃப்ட் அடிச்சு திருப்புறோம். ஆக்சுவலி நம்ம அடுத்த வாட்டி ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிஃப்ட் காரில் ட்ரை பண்ணுவேயா? நான் இது வரைக்கும் ட்ரிஃப்ட் காரில் ரேஸ் ஓட்டினதே கிடையாது. என்ன ட்ராக்கு? வாவ், ரோடை விட்டு வெளியே போயிட்டேன் நினைக்கிறேன். ஆமாம், வெளியே போயிட்டேன்.
அரே யார் இந்த வர கொஞ்சம் 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 வெளியே போயிட்டேன். நைஸ் அழகாக இருந்துச்சு அந்த கருப்போட்டை அடித்து பங்கு பண்ணிட்டே இது வந்துட்டே இருக்கேன் டார்லிங். அடுத்து செக் பண்ணி பிடிச்சா சாப்பிட்டு லெஃப்ட் ஈஸி 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 நைஸ் வேற லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்களே. நோ 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 பொறுமை 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 பொறுமைடா பொறுமைடா. இது என்ன ஓ நைஸ் என்னடா கேக்டஸ் மரத்தெல்லாம் நட்டு வச்சிருக்கீங்க நடுரோட்டில். ஏன்னா இது டெசர்ட்ல தான் வரும், என்னடா பனிக்காலத்தில் வளர்த்து வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் வேற ஏதாவது கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருந்தா கூட ஏதோ பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாமல் கேக்டஸ் வளர்த்து வச்சிருக்காங்க. அடுத்து செக் பாயிண்ட் எங்க நேராக போகிறோம், அதுக்கப்புறம் ரைட்டு தானோ வந்துட்டே இருக்கா. ஓ நைஸ் கூல் 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 ஸ்மூத்தாக போகுது பார்த்தீங்களா. அவள் தான் எனக்கு தெரிஞ்சு ரேஸ் முடிய போகுது நினைக்கிறேன். ரைட் ஓ சே ட்ரிஃப்ட் அடிக்கும் நினச்சேன், பரவாயில்ல. இங்கே பாருங்க ஹார்ஸ் ரேஸ் நடக்குமே அந்த இடத்துக்கு போகிறோம். பனைமரத்தில் வவாலா அப்படிங்கிற மாதிரி அந்த பனைமரத்தையே தாண்டி வந்த பார்த்தீங்களா. டேய் வேறு லெவல் ட்ராக்டா, டேய் சீரியஸாக என்ஜாயபிளாக இருக்குடா ஓட்டுறதுக்கு. கமான் எஸ்டிஜி ஃபேமிலி மறக்காமல் எல்லோரும் அந்த லைக்கை தட்டி விடுங்க மக்களே. ஷார்ப் ட்ரைவிங்னா சும்மா ஆடாங்க இருக்காங்க ஐயால. ஓ வா 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 கரெக்டாக பொறுமையே. கூல் கூல் ஏய் செம்ம பிளான்டா டேய், இவனுக்கு ட்ராக்லாம் வேற லெவலில் இருக்கியா பா, பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்களே. நைஸ் ரேஸே முடிய போகுது, தான் 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 கடைசி ட்ராக். கமான் 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 ஈஸி 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 லாட்டி ஈஸி. ஓ பாருங்கள் ஃபினிஷிங் கூட ஒரு இதோட இருங்க நம்ம பொறுமையாக போகும். லெட்ஸ் கோ குட் ஒன் நைஸ் ரேஸ். ஓகே இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க, பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் இஃப் யூ நீட் தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெற்றிகரமாக நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டோம். ஸோ மேலே மேலும் வளருவோம். ஸோ என்னோட வீடியோஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துருங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷார்ப் பண்ணி போட்டு ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டில் தட்டி விடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம், பாய்.